தமிழகத்தில் முதலீடு இல்லாமல் ஆரம்பிக்கும் எளிய தொழிலாகிய போன யூடியூப் சேனலுக்கு நாளுக்கு நாள் மவுசு கூடி வருகிறது. இதனை பயன்படுத்தி பலர் தங்கள் உழைப்பால் பயனுள்ள வீடியோக்களை பதிவிட்டு வருமானம் பெறும் நிலையில் அரசால் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விபிஎன் ஆப் மூலம் திருட்டுத்தனமாக பதிவிறக்கம் செய்து அதில் ஆபாச வார்த்தைகளுடன் பெண்களை தரக்குறைவாக பேசி வந்தவன் மதன் என்கிற டாக்ஸிக் மதன். இவன் தனது உருவத்தை காட்டாமல் கிராபிக்ஸ் உருவம் ஒன்றை தனது போட்டோ போல பதிவிட்டு இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் சிலருடன் இரவு நேர சாட்டிங்கில் ஈடுபட்டு பணம் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இவன் மீது தற்போது வரை 2 வழக்குகள் பதிந்து காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் ஒரு இளம் பெண்ணுடன் அவன் உரையாடியதை வைத்து சேலத்தில் பதுங்கியிருக்கலாம் என அவனுடன் பேசிய பெண்ணை போலீசார் தங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். மதன் அங்கிருந்து தப்பியதால் அவனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதற்கிடையே நாகூசும் வார்த்தைகளால் பெண்களை பேசுவதோடு சிறுவர்களை சீர்கெடுக்கும் பப்ஜியை திருட்டுத்தனமாக யூடியூபில் பதிவேற்றம் செய்து வந்த இந்த மாயாவி மதனின் டாக்ஸிக் மதன் யூடியூப் சேனலை சிறந்த விளையாட்டு சேனல் என்று ரசிகர்களின் வாக்குகள் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து அண்மையில் விருது வழங்கப்பட்டுள்ளது. காமெடி நடிகர் விக்னேஷ் காந்தின் பிளாக் ஷீப் என்ற அந்த யூடியூப் சேனல் சார்பில் நடந்த இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தான் நேரடியாக செல்லாமல் தனது கூட்டாளிகளை அனுப்பி விருது வாங்கியதை வைத்து அவன் தனது சாட்டிங் மோசடி வேலைகளுக்கு இந்த கும்பலை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த அவார்டுக்கு ஓட்டிங் போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை வாங்குறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு மதன் சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு வந்திருக்காரா? வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கமல் சார் மாதிரி பதில் சொல்றீங்க. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கும்பலாக மேடை ஏறியவர்களில் ஒருவன் மதனாக இருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் விருது வழங்கியவர்களையும் மதனுக்காக விருது பெற்றவர்களையும் பிடித்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். தன்னை போராளி என அடையாளப்படுத்திக் கொண்டு தலைமறைவாகி இருக்கும் மதன் தனது விளையாட்டு சேனல் மூலம் நோயாளிகளுக்கு என்று பேடிஎம் கூகுள் பே மூலம் லட்சங்களில் நிதி திரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த தொகை அனைத்தும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முழுமையாக சென்று சேர்ந்ததா என்பது குறித்தும் விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். We'll be right back.